கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்த வரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான் நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்ன கணவனோ மனைவியோ இருந்தால் போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்கிறதே கிடையாது ஏன்னா ஆணுக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியாது அவனுக்கே தெரியும் அதனால் ஆண்கள்கிட்ட பெருசாக அதை சொல்லவே மாட்டாங்க ஒரு டீ கடையில் போய்ட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கலே ரெண்டு டீ ஒன்று சக்கரை தூக்கலா இன்னொன்றில் ஸ்ட்ராங்கான்னு மட்டும் சொல்லுங்களேன் ரெண்டையுமே மாற்றி தான் அவர் போடுவார் ஒரு டீ சக்கரை தூக்கலாக கொடுனா கொடுத்துருவாப்பில ரெண்டு டீயை நீங்கள் சொல்லி மாற்றினீங்கன்னா குழப்பி விட்டுருவாப்பில்ல ஆணுக்கு அது புரியாதுங்கனால என்ன சொல்லிவிடுவாங்கன்னா பெண்ணுக்கிட்டே போய் சொல்லிவிடுவாங்க போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க கணவரை புரிந்துகொள் மாமியாரை புரிந்துகொள் நாத்தனாரை புரிந்துகொள் மனிதர்களை புரிந்துகொள் என்பது தான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவமாக நம்பப்படுகிறது ரெண்டாவது மனிதர்களை புரிந்து கொள்வதன் மூலம் நமக்கு ஒரு ஈகோ தோணுது எனக்கு அவர் நல்லா புரியும் நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்லுகிறோம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள் நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள் புரியாதப்ப நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் தம்பதியே தாம்பத்தியங்கிறதே புரியாத போது ஒத்துமையாக இருப்பது தான் புரிந்து கொண்டு போத பிறகு நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் என்ன ஒற்றுமையாக இல்லாட்டி என்ன உண்மையாக சொல்ல போனால் ஒரு மனுஷன் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு போயிடுவீங்க அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு போயிரு மனிதனை மனிதன் புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான் வாழ்வின் சுவாரஸ்யம் ஒழிய முழுமையாக புரிந்து கொள்வது அல்ல நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு கேட்டா ஆனா எப்படி வேணாலும் நடத்துவான் என்ன புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிற வார்த்தையை நம்மகிட்ட திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க உங்க பிள்ளைகள்கிட்ட பற்றி நீங்கள் சொல்லலை அதுங்க கேட்கறது இல்லையே அவர் புரிஞ்சுக்க கூடாதான் உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க சோ கால் டூ கிட்ஸ் கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு சொல்றது பூமரங்கல்னு சொல்றது யாரை சொல்கிறாங்க இதுமா போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க என்ன புள்ள வளர்த்திருக்கேன் நாளைக்கு என்னை கேட்டுருவாங்க உனக்கு சமைக்க இல்லையான்னு சொல்றப்ப இவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் பேசாத போய்ட்டுன்னு சொல்லிட்டு அது கொரியன் சீரீஸ் பார்க்க போயிரு சரிதானே அப்போ ஒரு பெண் வழி பெண் தானாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவளே அடங்கி போக வேண்டும் என்ற அடிப்படையிலேருந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த புரிந்து கொள்ளுன்னு இன்னும் சொல்லப்போனா புருசை மொண்டாடிங்கிற நடுவில் சண்டை வர்றதுக்கான காரணமே இந்த புரிதல் தான் நமக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது அவருக்கு அவனை அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் அன்புக்குரியவராக இருக்கிறார்கள் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்புறம் சண்டை வருது அப்படின்னா சண்டை பிரச்சனையினால் வர்றதில்ல நான் உன்னை ஒரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறேன் என் கணவருக்கு இந்த விஷயத்தில் கோபம் வரும் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவார் இந்த விஷயத்தில் எரிச்சல் அடைவார் இந்த உணவு அவருக்கு பிடிக்கும் இந்த உறவு அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு நம்ம நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் அவர் என்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடந்து கொள்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஈகோ இடிக்கிறது நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய புரிதலுக்கு மாறாக நீ நடந்திருக்கிறாய் அப்படின்னா என்னுடைய புரிதல் தவறான எனக்கு மேலே இருக்க கோவத்தில் தான் என்ன திடீர்னு புதுசா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க புதுசா வித்தியாசமாக கோவப்படக்கூடாதா அந்த அளவுக்கு திங்கக்கிழமை காலையில் ஒம்போது மணி தான் கோவரும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன ஆண் பொருட்டு இந்த உலகத்தை அமைக்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது ஏன் அது பெண் பொருட்டும் இருக்கக்கூடாது ஆண் பொருட்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புரிந்து நடந்து கொள் என்பது புரிய முயற்சிப்போது தான் வாழ்வின் அழகே ஒழிய புரிந்து கொள்வது அல்ல நீங்கள் புரிஞ்சுக்கவும் முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு அவரை விட்டுட்டு போயிடுவீங்க எல்லா நல்லது கெட்டதும் புரிஞ்சிடும் மனுஷனுடைய கிரே ஷேட் வரைக்கும் தான் புரியணும் பிளாக் அண்ட் ஒய் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அவ்வளோ கட்டணம் தெரியும் இல்லை இவ்வளோ நல்லவனா அவனோட வாழ முடியாது ரொம்ப நல்லவனோட வாழ முடியாது ரொம்ப கெட்டவனோட வாழ முடியாது நடு ஒரு ஒரு கேரக்டருக்கு புரிஞ்சும் புரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் குழப்பமும் இல்லாமல் எண்பது வயசில் பாட்டி எண்பத்தஞ்சு வயசில் தாத்தா கிடையா கடந்து செத்து போகிறார் செத்து போன தாத்தா கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்து விட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷனைகள் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிழவிக்கிட்ட பேர பிள்ளைங்க ஒரு பத்து பன்னெண்டு உட்காந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி எது எட்டு புள்ளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து பதினாறு பதினேழு பேரம் பேத்து எடுத்து எண்பத்தைந்து வயதில் இறந்து போனவருடைய மனைவி எண்பது வயதிலேயே உட்காந்துருக்கிற கிளவி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட்டு அவங்க அவரை பற்றி அழகாக சொல்கிறாங்க அவர் நல்ல மனுஷன் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அன்பா பழகுவார் அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ சுதந்திரங்களை கொடுத்தார் அந்த காலத்தில் அவருக்கு இதெல்லாம் செஞ்சார் பண்ணார் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் அவரெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் போனார் எங்களுக்குள்ள நல்ல தாம்பத்தியம் இருந்தது எட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் இன்றைக்கு பதினாறு பேர பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கோம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பாட்டி சொல்லுது என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது எது எட்டு புள்ளை பெற்று பதினாறு பேரை எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்கிறாங்க புரிஞ்சுக்க முடியலேன்னு உங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசில் தான் புரியும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது கேட்குறவங்க கேட்டுக்க கேட்காதே போ நான் என்ன பண்ணேன் புரியக்கூடாது வாழ்க்கை புரிஞ்சிருச்சு லைஃப் வில் பி வெரி போரிங் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டே உங்கள் கேர்ள் ஃப்ரண்டே உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அவர் இப்போது இதுதான் செய்வார் என்பது உங்கள் ஈகோ ஒரு மனிதனை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கேன் என்பது ஈகோ மனிதரை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரிந்துவிடும் அவ்வளவுதான் லைஃபை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படி இதுதான் சுவாரஸ்யமே நான் நிகழ்ச்சி தொடங்கின காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு வருடம் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது அப்போ என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்து கொண்டிருந்த விஷயம் என்னென்னா நம்ம பழகணும் பார்க்குற மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சோம் இந்த முகம் பேசும் இந்த முகம் பேசாது இப்போ உங்களுக்கே வந்து அனுமானமெல்லாம் இருக்குமில்ல அவர் வேறு டப்புன்னு தூக்கி வேறு வேறு மைக்கு எங்களுக்கு கொடுப்பார் அவருக்கு தெரியுமியா பத்து பஞ்சு வருஷம் அந்த ஷோ நடத்தலாம்ல அவனுக்கே தெரியும் இவங்கள்ட்ட கொடுத்துதான் அவன் கரெக்டாக பேசுவான் அப்படின்னு நீங்களே கூட நம்ப கூடும் நான் அதை நம்பினேன் முதல் ஒரு இடத்தில் என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்து கொண்டது நமக்கு ஒரு அனுபவத்தை நாம் கிரியேட் பண்ணிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த முகத்தை பார்த்தா அது பேசும் எந்த முகம் பேசாத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக நான் மாற வேண்டும் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தை சேர்த்து புரிஞ்சிக்கணுமான்னு கேட்டார் சமூகத்தில் வந்திருக்க ஐம்பது பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் பதினஞ்சு வருஷமாக ட்ரை தான் பண்ணியிருக்கேன் என்ன முடியல அப்போ நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன்னா ஒரு வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு தோண்டல் வந்தது ஓ இந்த முகம் பேசும் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் துடிக்கிறது காது துடிக்கிறது ஆள் ஒரு மாதிரி பார்த்தா மப்பா இருக்காப்புல நல்லா பேசுவோம்ல அப்படின்னு நான் நம்ப ஆரம்பித்தேன் ஆனால் ஆறு மாதத்துக்குள்ளே நம்பிக்கை ஓய்ந்தது நிகழ்ச்சி முழுக்க கடைசி வரைக்கும் பேசாத மனுஷர் கடைசி ஐந்து நிமிடத்துலேயும் கையை தூக்கி கெஞ்சிய போது ரொம்ப நேரமாக அந்த மனுஷன் பேச ட்ரை பண்ணுறாரு யார் மைக் கொடுக்கலேன்னு கொடுங்க அப்படின்னு நானா ரெக்வஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒருத்தர் கூட்டினா மூணு மணி நேரம் நடந்த ஷோவை மடைமாற்றம் செய்தார் அந்த ஒற்றை மனிதர் அப்போ தெரிஞ்சுச்சு எந்த மனுஷன் தேர்ந்து என்ன விஷயம் வரும்னு தெரியாது அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி